ஏ அப்புறம் பி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டுருக்காங்க. இதில் ஏ அப்படிங்கிறவருடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னால், படிப்பு விஷயத்தில் பயங்கரமான இன்டெலிஜென்ட், எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்குவார், ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பார். எப்போவுமே அவருடைய மார்க் அப்படிங்கிறது குறைஞ்சதா சரித்திரமே இல்லை. இவருடைய படிப்பு வாழ்க்கை ரொம்பவுமே சூப்பர்வாக இருந்துக்கிட்டுருக்கு. அதே மாதிரி ஏ அப்படிங்கிற இந்த பர்சனாலிட்டியுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், பயங்கர டிசிப்ளினாக இருக்குது. இப்படி ஒரு பையனை பெற்றா பெக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுற அளவுக்கு, எல்லாருமே பெருமைப்படுற அளவுக்கு இவருடைய ஃபேமிலி லைஃபுமே ரொம்ப டிசிப்ளினாக ரொம்ப அழகாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர் பி, இவருடைய வாழ்க்கையை நம்ம முழுவதுமாக மோசம் அப்படின்னு முத்திரை குத்திட முடியாது. படிப்பில் ஓரளவு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். அதே மாதிரி வீட்லேயுமே பர்ஃபெக்டான பையன்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருமையாலாம் ஒன்றும் இல்லை. ஆவரேஜான மார்க் எடுக்கிறான், இந்த மார்க்கை வச்சு நான் எங்கே போய் தலை காட்டுறது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆவரேஜான ஒரு மார்க்கை தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஃபேமிலியிலையும் அடிக்கடி திட்டு வாங்குறதும் அதை தொடச்சிக்கிறதுமா தான் வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்படியே இவங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேருமே பெரிய பசங்களாக வளர்கிறாங்க. ஏ அப்படிங்கிறவர் காலேஜில் நல்லா படிக்கிறாரு, கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகுறாரு, சூப்பரான ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணி அங்கேயே அவர் செட்டில் ஆகிடுறாரு. அப்படியே பி அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையை பார்த்திங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்தும் கூட அவருடைய அந்த ஆவரேஜான ரிசல்ட் அப்படிங்கிறது இன்றைக்குமே தொன்று தொட்டு அவரை துரத்திக்கிட்டே இருக்குது. அவரால் அந்த ஆவரேஜ் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி எதையுமே பண்ணவே முடியல. அவரும் போராடிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஃபேமிலியில் திட்டும் வாங்குறாரு, வேலையே இவனுக்கு கிடைக்கல, இவனெல்லாம் இனிமேல் நம்மளை எங்கே போய் காப்பாற்ற போகிறான், சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் மாறிடுவானா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆனால் அவன் மாறவே இல்லை. எப்போவுமே இந்த ஆவரேஜான ஒரு வாழ்க்கையை இவன் எப்போவுமே வச்சுட்டு தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை திரும்ப திரும்ப வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு மறுபடி வேலைக்கு போய் மறுபடி ஃபேமிலியில் திட்டு வாங்கி சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்க முடியாமல் அள்ளாடி ஒரு அளவுக்கு பணத்தை கையில் எடுக்கிறாரு. அந்த கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸ் உடனே லாஸ் ஆகிடுது. மறுபடியும் வேலைக்கு போகிறாரு, அதிலிருந்து ஒரு கொஞ்சம் பணத்தை எடுக்கிறாரு. மறுபடியும் இன்னொரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு, அது கொஞ்ச நாள்லேயே லாஸ் ஆகிடுது. மறுபடியும் அந்த பணத்தை மீட்டெடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேலைக்கு போகிறாரு. அங்கே வேலைக்கு போய் ஓரளவு சம்பளம் அவருக்கு கிடைக்குது. அந்த நேரத்தில் மன திருப்தியோடு இன்னொரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு அந்த பிஸ்னஸ் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. டெவலப் ஆக ஆக அவர் அந்த நாட்டிலேயே ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேனாக உயர்ந்து நிற்கிறாரு. இந்த நேரத்தில் அவருடைய கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாக ஏ அப்படிங்கிற அந்த பர்சன் ஒர்க்குக்கு வந்து ஜாயின் பண்ணுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்டோரி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆவரேஜான ஒரு பையனாக தான் இருந்தேன், எல்லா விஷயத்துலேயுமே ஆவரேஜாக தான் இருந்தேன், எல்லார்கிட்டேயுமே வஸ்டடா அப்படிங்கிற அளவுக்கு திட்டு வாங்கினேன். ஆனால் இன்னைக்கு என்னுடைய லெவலே வேறு அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை, நான் அப்படி இல்லை, நான் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருந்தேன், எல்லா விஷயத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருந்தேன், இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயுமே நம்பர் ஒன்னாக தான் இருக்கேன், ஆனால் வாழ்க்கையை எந்த ட்ராக்ல கொண்டு போகணும்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில பேர் இருப்பாங்க, நான் வந்து ஆவரேஜ் தான், ஆனால் என் ஃப்ரெண்டை நான் கண்கூடாக சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், எல்லாத்துலேயுமே ஜீரோவாகவே இருந்தா, ஆனால் இப்போது அவள் பயங்கரமான ஆளாக மாறிட்டா. இன்னொருத்தனை நான் பார்க்குறேன், அவன் எல்லாத்துலேயுமே டாப்பில் ஃபர்ஸ்டில் தான் இருந்தான், ஆனால் அவன் இப்போது அதை விட கீழே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்.
இவெல்லாம் எப்படியோ வரப்போகிற ஆள், நல்லா வளரப்போகிற ஆளுன்னு நான் நினச்சேன். ஆனால் அவன் என்னடானா பெரிய ஜீரோவாக நின்றுக்கிட்டு இருக்கான். எனக்கே பார்க்கும்போது இவையே இப்படி ஆனா அப்படின்னு எனக்கே தோணுது அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத சைக்காலஜிக்கல் ரீதியாக பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் எல்கேஜிலேயே இங்கிலீஷ் சூப்பராக சரளமாக பேசுகிறானே, வேறு லெவலில் இவன் வாழ போகிறான். அப்போது இதே ஆள் டுவெல்த்து முடித்தானா எங்கே இருப்பான் நல்லா யோசிச்சு பாறேன். ஏ யூகேஜி தான்ப்பா படிக்கிறான், அட ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான், கோடிங்கில் பிச்சு உதறான். அப்போ இவன் நல்லா ஃப்யூச்சரில் சூப்பராக இருப்பான், டாப்பில் இருப்பான், டாப் லெவல் பணக்காரங்களில் இவனும் ஒருத்தனாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இப்போவே இவ்வளோ மார்க் எடுக்கிறான், இவனை இன்னும் 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 மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவன் நல்லா வேறு லெவலில் வந்துடுவான் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இது எல்லாமே ராங்கான ஒரு விஷயம். அதாவது படிப்பு வந்து வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற இந்த மாதிரியான மொக்க டைலாகெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது, ஓகேங்களா? அதுக்கு பதிலாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற இந்த வேர்டை சின்ன வயசில் இருந்தே பாராட்ட சம்பாதிச்சு சம்பாதிச்சு அதனால் அவனுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு புரியாத ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் சிஸ்டமாக மாறிடும். புரியுதுங்களா? நீங்கள் சின்ன வயசுலேயே ஒரு குட்டியாக ஒரு பையன் அழகாக ஒரு விஷயத்தை பண்ண உடனே அதை அப்ரிஷியேட் பண்ணுறீங்கள, அதை அப்ரிஷியேட் பண்ணி அவனை மோட்டிவேட் பண்ணும் பொழுது எனக்கு இது ரெகுலராக கிடைக்கிற ஒரு விஷயமாக மாறி போச்சு, நாமெல்லாம் டாப்பில் வந்துடுவோம், அதாவது நான் மக்கப் தான் பண்ணுறேன், ஓகேங்களா, நான் மக்கப் தான் பண்ணுறேன், வேறு எதுவும் பெருசாக பண்ணலை, ஆனால் இந்த மக்கப்புக்கே இவ்வளோ பாராட்டு கிடைக்குது அப்படின்னா மக்கப் பண்ணியே என் வாழ்க்கையை பயங்கரமான இடத்துக்கு கொண்டு போயிடுவேன் அப்படிங்கிற தாட் அந்த ஒரு சின்ன வயசுலேயே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி மக்கப் பண்ணி மார்க் எடுக்கிறதுனால உங்களுக்கு அது பெருமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தை ஃப்யூச்சரில் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் தேடவும் கிரியேட் பண்ணவும் கூடவே கூடாது அப்படிங்கிற மென்டாலிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. அதாவது புதுசாக ஏதோ ஒன்று இருக்குது, புதுசாக ஒரு விஷயத்தை நான் உருவாக்க போகிறேன், ஏதோ ஒரு புதிய விஷயத்தை நான் தேடி போகிறேன் அப்படிங்கிற தாட் உங்கள் குழந்தைக்கு நிச்சயமாக வராது. ஏன் அப்படின்னா அந்த குழந்தையுடைய சராசரி வாழ்க்கையே பாராட்டு, ஓகேங்களா? ஆஃபீஸில் பாராட்டுட்டாங்க, நல்லா இருக்கும்ப்பா, சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னு நினச்சிப்பாங்க. அடுத்தது வீட்டில் நல்லா சேலரி கொண்டு வந்து கொடுக்குறேன், வீட்டில் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்கேன், வீட்டில் எல்லாருக்குமே வந்து வெல் செட்டில்டான ஒரு லைஃபை கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது ஓ நம்ம பர்ஃபெக்டாக இருக்கோம் அப்படிங்கிற தாட்டை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. புரிஞ்சுதுங்களா? ஆனால் அதுவே ஆவரேஜான அந்த பையன் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறான், விழுந்து விழுந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். அதாவது நீங்கள் சொல்கிறீங்கள என் பையன் ஆவரேஜ் தாங்க, மூணு சப்ஜெக்டில் பாஸ் பண்ணுவேன், ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயிலுங்க அப்படிங்கிறீங்கள, அவன் ட்ரை பண்ணுறான், அந்த மூணு சப்ஜெக்டில் பாஸ் ஆகுறதுக்கே அவன் ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவனுக்குள்ள எந்த அளவுக்கு முயற்சி அப்படிங்கிற தாட் இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே அவன் பயங்கரமான க்ரியேட்டிவிட்டியை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லுது. நான் மட்டும் இல்லைங்க, பல ஆய்வுகள் சொல்லுது. ஆவரேஜான ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த பேரை அவன் வாங்கிறதுக்கே அவன் பயங்கரமாக க்ரியேட்டிவிட்டி மென்டாலிட்டி அவன் யூஸ் பண்ணுறான். புரியுதுங்களா? ஸோ சிபிஎஸ்சியில் என் பையன் படிக்கிறான், நிறைய பணம் கட்டுறேன், ஆனால் அவங்ககிட்ட எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிடுறாங்க, அங்கே எனக்கு தலை நிமிந்து நிற்க முடியல. அந்த அளவுக்கு எல்லா குழந்தைங்களுமே போயிட்டு ரேங்க் கார்டு வாங்குறாங்க, எல்லா குழந்தைங்களுமே அவார்ட்லாம் வாங்குறாங்க, ஆனால் என் குழந்தை ஒன்றுமே வாங்கலை. நான் இவ்வளோ பணம் கட்டினது வேஸ்ட்டாக போச்சு, ஏன்னா என் குழந்தை ஆவரேஜான ஒரு பர்சன், நான் என்ன தான் பண்ணுறது, இவனை என்னென்னா நான் மோட்டிவேட் பண்ணுறது, எதுலேயுமே இவன் பர்ஃபெக்டாக இல்லை, இவனை நான் மோட்டிவேட் பண்ணி நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்கள்ல,
இதுதான் தப்பு. உங்களுடைய எண்ணம் தான் தப்பு, ஆனால் உங்கள் குழந்தையோடைய மோட்டிவேஷன் அப்படிங்கிறது, நீங்கள் ஆவரேஜ் ஆவரேஜ்னு சொல்ல 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 அவங்களுக்கு மோட்டிவேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகளும் சொல்லுது. அதாவது என் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான், என் ஃப்ரெண்டு மூணாவது ரேங்க் எடுத்திருக்கான், ஆனால் நான் மூணில் தான் பாஸு, ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயிலு அப்படிங்கிறது அவனுக்கு தோணும் போது நீங்கள் அவனை திட்டணும், நீங்கள் அவனை டீமோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை மோட்டிவேட் பண்ண மாதிரிங்கிற எந்த விதமான அவசியமுமே தேவைப்படலை. அவனே அவனுடைய வாழ்க்கையை ஜூம் பண்ணி பார்க்குறான். என் கூடவே உட்காந்துருக்கான், அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், நான் வந்து ரெண்டில் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் நான் ட்ரை பண்ணனே அப்படிங்கும் போது அவன் இன்னும் இன்னும் எஃபோர்ட் போடுறான், இன்னும் இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கிறான், அவனுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ உங்களுடைய புலம்பல்கள் எல்லாத்தையும் உங்கள் கூடயே நீங்கள் வச்சுக்கலாம், தப்பே இல்லை. நீங்கள் உங்களோட புலம்பல்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்னு கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய புலம்பல்களை நீங்களே வச்சுக்கோங்க. ஆனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஆவரேஜ் அப்படிங்கிற அந்த நேம் தான் அந்த குழந்தைய ஃப்யூச்சரில் டாப் 10 பணக்காரங்களில் ஒருத்தனாக மாற்றுது அப்படின்னு சொல்லி பல ஆய்வறிக்கைகள் சொல்லுது. இப்போது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான், எனக்கு மக்கப் பண்ணக்கூட தெரியாது, ஏன் எனக்கு 10th படிக்கும் போது கூட எழுத்துக்கூடி தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி என்னுடைய லைஃப்பில் நான் 4 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குறேன், நான் 20 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குறேன், இன்றைக்கி நான் 200 பேருக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆளாக வளர்ந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்களே செக் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை பார்த்து நிறைய பேரண்ட்ஸுக்கு புரியட்டும். அதாவது ஆவரேஜ் அப்படிங்கிற பேரு தான் நம்மளை உயர்த்துது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியட்டும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனல் லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.